பத்திரிகையாளரிடம் பேசுவார். வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையத்தில் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்டர் தீபாவளி பிளானிங் டு ரிலீஸ். எல்லாம் பார்த்துட்டீங்க, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சார் செம்மொழி பூங்காதான். அதுல இந்த எக்ஸ்பிரசிவ் கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஷார்ட்டை பிளான் பண்ணணும். நான் கட் பண்ணி போகும்போது அந்த எக்ஸ்பிரஸ் மாறும்போது அந்த இன்டென்சிட்டி இருக்காது, அதனால வந்து ஒரே ஷார்ட்டை பிளான் பண்ணணும். நம்ம மனிதர்களோட குணாதிசயம் வந்து அஞ்சு இதில் தான் அடக்கும். அது வந்து அறிவியல் ரீதியாகவும் சரி, நம்மளோட மத ரீதியாகவும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இந்த அஞ்சு இதுக்குள்ள தான் வந்து அடக்கும். இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ அதுக்காக தான் இந்த அஞ்சு குணாதிசயங்கள் வந்து எல்லாருமே நம்ம எல்லாமே சொசைட்டியில் வந்து அஞ்சு குணாதிசயங்களும் தான் இருக்கும். பொண்ணை வந்து நான் ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம், ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதாவது நீங்களே பாருங்களே, பார்த்துட்டு சொல்லுங்க, படம் பார்த்துட்டு சொல்லுங்க என்ன குணாதிசயம்னு. காதல்ன்றது வந்து எல்லாருக்கும் இருக்க விஷயம்தான். அது எந்த நேரத்துல எப்படி வெளிப்பாடுன்றது என்ன, அதான் அந்த கதையே. இல்லை இல்லை, அப்படி இல்லை. இது நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், அல்ஃபாவோட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அஞ்சு கேரக்டரை எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த கதையை. அவங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் சூழ்நிலைன்றது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்கோம். நான் ஒன்றும் சொல்லலை, சயின்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க. ஆ இப்போ நான் பார்க்கறதுல வந்து ஆல்ஃபா அப்படின்ற கேரக்டர் வந்து கிடையாது, மொத்த எல்லா கேரக்டரும் இருக்காங்க, பீட்டா காமா டெல்டா ஒமேக் எல்லாமே இருக்காங்க. மனிதனுக்கு வந்து சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியம். அந்த சூழ்நிலை இருக்கும்போது யார் என்ன, ஏன்னா எல்லாருமே ஆல்ஃபாவை ஃபீல் பண்ணிக்கலாம், பட் ரியாலிட்டின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரொடியூசர் சொல்லுவாங்க என்னன்னு. ஒரே நிமிஷம், அதான் ப்ரொடியூசர் பேசுவாங்க. சண்முக பிரியா சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் கேட்ட முதல் கேள்வி ஆர்மோ டிஎன்ஏ, அதை பத்தி விளக்கி சொல்லுங்க. அந்த டிஎன்ஏ கேட்கறது சொல்லிட்டு சொல்லுங்க. ஆர்மோ என்றால் என்ன, இந்த படத்துக்கு எப்படி பயன்பட்டிருக்கு, டிஎன்ஏ என்றால் என்ன, இந்த படத்துக்கு எப்படி உதவி. ஹார்மோன்ன்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஎன்ஏ அப்படின்றது வந்து மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டம்லேருந்து எப்படி வருதோ அது நம்மளோட பாடியில் வந்து எல்லா கெமிஸ்ட்ரி இருக்கிறதா வந்து டிஎன்ஏ. இப்போ ஹார்மோன் வேற, ஹார்மோன் வந்து எப்படின்னா வந்து ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும். ஹார்மோன் சேஞ்சஸ்ன்றது வந்து அது வேற, டிஎன்ஏ மூலக்கூறு வேற. நீங்க
இல்ல ஹார்மோன் சேஞ்ச் அப்படின்றது வந்து இன்னைக்கு என்விரான்மெண்டல் அப்படின்றது ஒரு முக்கியமான சூழ்நிலை. அதாவது சூழ்நிலை அப்படின்றதான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஹார்மோன் அப்படின்றது வந்து ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா அவனோட பாடியில வந்து அவன் எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்றான் அப்படின்றதான் ஹார்மோன் சேஞ்ச் சொல்றாங்க. இங்கே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஎன்ஏ அப்படின்றது எப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே அந்த கேரக்டர் இருக்கும். அவன் சூழ்நிலையால மட்டும் அதை வந்து அந்த டைம் வரும்போது அதை வெளிப்படுத்துவான். அதை தான் நம்ம இங்க பேசுறோம். அமெரிக்கால இருக்க பீட்டாவும் கேரக்டர் ஒண்ணுதான். ஆனா அவனோட சூழ்நிலைக்கு அவன் பர்கர் சாப்பிடும், நம்ம இங்க ரைஸ் சாப்பிடறோம். இதுதான் சூழ்நிலை. அது தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அதுக்கு உங்களுக்கு விளக்கம். Thank you.